ஏன்னா இவரெல்லாம் நானும் இவரும் சிவாஜியை பத்தி பேச ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாது, அடுத்த நாள் காத்தால வந்துடும். அந்த மாதிரி என்னோட பேசுவார், ரெண்டு வார்த்தை இல்ல அஞ்சாறு வார்த்தை பேசுவார், ரெண்டு வார்த்தை குட் பை போடுவாரு. பேசி முடிக்கும் போது நமக்குள்ள ஒரு வெறி உண்டாக்கிடுவாரு. அனைத்து தேவமோகன் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான மனமார்ந்த வணக்கங்கள். இங்க வந்த உடனே ஒரு குதூகலம் வந்துருது, மறுபடிக்கும் ஸ்கூல் போயிட்டு போயிடுறேன். ஞாபகம் வருதே ஞாபகம் வருது, ஒவ்வொரு தியேட்டரா சிவாஜி படம் பார்த்தா எல்லாம் ஞாபகம் வருதே. இங்க வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, இப்ப இங்க நகரத்துல வந்து நிறைய டிராபிக்லயும் அதுல இதுலயும் டென்ஷன்லயும் ஓட்டு பணத்துக்காக ஓடிக்கிட்டு குடும்பத்தை பார்க்க முடியாம ஓடிக்கிட்டு இருந்த நமக்கு, எப்பாவது ஒரு நாள் நம்ம பொங்கலுக்கு இல்ல ஏதாவது குலதெய்வ சாமி கொடுக்க ஊருக்கு போகும்போது ஒரு சின்ன மனநிறைவு வரும். ஊர்ல இருக்க மக்களை பாக்குறது, பெரியவங்களை பாக்குறது எல்லாம். அதே மாதிரிதான் இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உடனே எனக்கு என்னோட குடும்பத்துல என்னோட ஊருக்கு என்னோட தெய்வத்தை பார்க்க போன முறையான ஒரு சந்தோஷம். எனக்கு தெய்வம்னா சிவாஜி சார் மட்டும்தான், வேற யாரும் தெய்வம் கிடையாது. நான் என்னோட தெய்வமா நினைக்கிறது, நான் நிரந்தரம் கும்பிடுறது, ஒவ்வொரு படப்பிடிப்பு போகும்போது நான் வணங்குறது, இன்னும் நான் உயிர் உள்ள வரைக்கும் பேசிட்டே இருக்க போறது எனக்கான தெய்வம் அப்படின்னா சிவாஜி சார், சிவாஜி சார், சிவாஜி சார். வேற யாருமே கிடையாது, வேற யாரையும் நான் வணங்க போறதும் கிடையாது. எங்க அப்பா அம்மா அப்புறம் சிவாஜி சார், அவ்வளவு. பிக் பாஸ் போனேன் நான், தொண்ணூறு நாள் இருந்தேன் நான் உள்ள. எல்லாரும் என்னை கேட்டாங்க, தொண்ணூறு நாள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு. 275 படம் பார்த்திருக்கேன், அத்தனை பேர்கிட்டயும் நான் உட்காந்து சிவாஜி சார் படத்தை மட்டும்தான் பேசிக்கிட்டே இருந்தேன். அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் சிவாஜி சார் தான் யாருன்னு தெரியணும் இல்ல. அவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு படம் ரெண்டு படம் ஒன்றரை படம் முக்கா படத்தை நடிச்சிட்டு நாங்கெல்லாம் நடிகர்கள், எங்களுக்குன்னு ஒரு ஆர்மி எல்லாம் இருக்குன்றாங்க. உலகம் பூரா எங்க ஆர்மிடா, உலகம் பூரா நம்ம ஆர்மி இருந்துச்சு. உலகத்துல இருக்க எல்லா தமிழர்களையும் ஒட்டுமொத்தமா கட்டிப்பட்ட ஒரே ஆர்மினா அது சிவாஜி ஆர்மி மட்டும்தான். சிவாஜியை பத்தி பேசுறதுக்கே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்கணும் பிக் பாஸ். எதுவுமே அங்கேயும் சிவாஜி சார்னா அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது இல்ல. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு வந்து நான் உள்ள அத்தனை பேத்துக்கும் நம்மளோட ஒவ்வொரு படங்களை பத்தியும் ஒவ்வொரு உழைப்பை பத்தியும் இன்னைக்கு உள்ள டெடிக்கேஷன் எப்படி இருந்தது சினிமாவில் அப்போ இப்ப எப்படி இருக்காங்கன்னு டிஃபரன்ஸ் பத்தி நான் நிறைய பேசினேன். அப்ப நிறைய பேசும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஒரு டெய்லி காலையில ஒரு பாட்டு போடுவாங்க. டெய்லி காலையில ஒரு பாட்டு போடும்போது கண்ட கண்ட பாட்டு போடுவாங்க, அதுக்கெல்லாம் எந்திரிச்சு எல்லாரும் ஆடிட்டு இருப்பாங்க, எல்லாம் பயங்கரமா ஆடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. நான் அப்படியே நின்று ஓரமா வேடிக்கை பார்ப்பேன். அப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து குடியிருந்த கோயில் பாட்டு போட்டாங்க, எனக்கு வந்துச்சு கோபம், எப்படி போட போச்சு போட்டா எங்க ஐயா படுத்த பாட்டு போட்டுருக்கேன். நான் போய் கேமராவில சொன்னேன், நான் என்ன எம்ஜிஆர் பாட்டை போட்டுருக்கீங்க, சிவாஜி சார் பாட்டு போட சார் பாட்டு போடுங்கன்னு. அவங்க முதல்ல உடனே செய்ய மாட்டாங்க, ஆனா செஞ்சிருவாங்க. ஒரு வாரம் கழிச்சு காலையில யாரடி நீ மோகினி நாங்க அட்டி எந்திரிச்சு ஓடியாந்த வெளியில, ஆனா ஒருத்தனமே காணும் நான் மட்டும் ஆனேன். அவங்களுக்கு அதை பத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த சின்ன வயசு பசங்க கூட, இப்ப என் பொண்ணு வந்து எனக்கு இன்னைக்கு வந்து 24 வயசு ஆகுது என் பொண்ணுக்கு, ஆனா அவங்க ஒரு பயங்கரமான தீவிரமான சிவாஜி ரசிகை. அது காரணம் வந்து என்னன்னா, அவங்க பார்க்க பழக்கப்படுத்தணும். அத பார்க்க பழக்கப்படுத்திட்டோம்னா யாராலையும் வெறுக்க முடியாது. உலகத்துல சிவாஜியை வெறுத்தாங்கன்னா அவன் மனுஷனே கிடையாது. சிவாஜியை நேசிக்க தெரியலன்னா அவன் மனுஷன் கிடையாது. சிவாஜியை ரசிக்க தெரியலன்னா அவன் மனுஷன் கிடையாது. வந்து பார்க்கும்போது இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா, நீங்க எல்லாம் சும்மா காசுக்காக வந்து உட்காந்துருக்கீங்க, பிரியாணிக்காக வந்து உட்காந்துருக்கீங்க.
இல்லையா? பெரும் அபிமானத்தோட உள்ள ஒரு நடிகருக்காக நம்ம இதுவரை வணங்கிய ஒரு தெய்வத்திற்காக வந்து உட்கார்ந்துருக்கோம். ஸோ நம்ம அவரை பத்தி பேசும்போது இந்த பார்த்தோம் பாட்டு, அதை நான் சொன்னேன், இந்த இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து நாங்கள் சுவிட்சர்லாந்து போயெடுக்கிறோம், அங்கே எடுக்கிறோம், இங்கே எடுக்கிறோம்னு சொல்றாங்க. அதுல கூட என் தலைவன் தான் முதல்ல பாகப்பட்டு கொடுத்துருக்கோம். அவங்கதான் போய் அங்கே முதல்ல எடுத்துக்காங்க. என்ன ஸ்டைல் பாருங்க, இந்த ஸ்டைல ஒரு நடிகை நடிக்க சொல்லுங்க. அப்போ ஒரு ஷாட்டை ஒரு சரணத்தை கண்டினியூ நடிக்க சொல்லுங்க யாரையாவது. நான் கீழே உட்காந்து இருக்கும்போது மற்ற நடிகளை பத்தி பேசக்கூடாது, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு, அப்புறம் இந்த சினிமாவில் வாழ்றதே கஷ்டமா இருக்கு. சிவாஜி சார் நான் வாழ்க்கை போற ப்ரோக்ராம்ல அதைத்தான் பண்ணிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மேல வந்தேன். ஆனா உண்மையை பேசாம இருக்க முடியல. அந்த ஒரு நடை வந்து போதும். அந்த ஒவ்வொரு ஐயன் சொன்ன மாதிரி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் நெஞ்சிருக்கும் முறை பாட்டு போட்டோமே, ஒரு கிரேன் ஷாட்ல அந்த நடுவுல ஒரு ஃபாஸ்டா ஒரு வாக்கு வரும். அதாவது பாக்கா நடையா ஓட்டமா தெரியாது, ரெண்டுக்கும் மிடில் ஒன்னு பண்ணுவாரு. அது வந்து பக்கத்துல ரெண்டு பேர் சொன்ன மாதிரி முத்துராமன் சாரால என்ன பண்றதுன்னு தெரியல, கோபாலன் சார் என்ன, அது அவருக்கு ரெண்டு பேர் இல்ல. நீங்க இந்த சினிமாவில யாரை கொண்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. அது அவருக்கு பக்கத்துல நடிக்கிறதுக்குலாம் ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியம் எனக்கு தெரிஞ்சு வந்து பழைய நடிகர்கள்ல ரெங்கராவ் சாருக்கு, எம் ஆர் ராவ் சாருக்குலாம் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் யாரும் இல்லை. அதனால வந்து நாம் நம் தெய்வத்தை கடைசி வரைக்கும் வணங்குவோம். நம்ம 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 வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு நம்ம தெய்வத்தை அறிமுகப்படுத்துவோம். ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் யுகம் வந்துருச்சு, அடுத்த தலைமுறைக்கு நம்ம தலைவரை ஈஸியாக கொண்டு போயிடுவோம். நான் இன்னைக்கு வந்து என்னோட ட்விட்டர்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாவிலையும் சரி, அப்பப்போ நான் சிவாஜி சாரை பற்றிய செய்திகள் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அது அடுத்த தலைமுறைக்கு போகுது. அடுத்தவங்க பார்க்கும் பசங்களுக்கு தெரியல. ஏன்னா என்னையவே வந்து இந்த இன்னைக்கு உள்ளவங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா மறந்துட்டாங்க. பிக் பாஸ் சேரன்றாங்க, ஆட்டோகிராஃபையோ தவமாய் தவமந்தையோ பாரதிக்கன் நம்மையோ பொற்காலத்தையோ மறந்துட்டு பிக் பாஸ் சேரன்றாங்க. சோ அவ்வளவு ஈஸியா மறக்கிற சக்தி எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு. தலைவர் என்ன பரிசுக்கு நேரம் ஆச்சு, வைஜி மகேந்திரன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேட்டையில நடிச்ச வைஜி மகேந்திரன் உங்களை யாரு பேட்டையில நடிக்க சொன்னது? உங்களை யாரு பிக் பாஸ் பண்ண போறோம்? ரெண்டு பேருக்கும் சூழல் தான் இருக்காங்க. அதனால கடைசி வரை உயிர் உள்ளவரை நாம் எல்லாம் சிவாஜி ரசிகர்களாகவே இருப்போம். சிவாஜி ரசிகர்களாகவே வாங்குவோம், சிவாஜி ரசிகர்களாகவே சாவோம். அதான் என்னோட ஆசை. நன்றி. தேங்க்யூ சார, தேங்க்யூ. அவர் சொன்னது ஒரே ஒரு கரெக்ஷன் தான், சிவாஜிக்கும் மரணமே கிடையாது, அவர்கள் ரசிகர்களாகிய நமக்கும் மரணம் என்பது கிடையாது. அவர் சொன்னது ஒரு பாயிண்ட் தயவுசெய்து நீங்க அடுத்த ஷோ வரும்போது நீங்க மட்டும் வராம உங்க வீட்டு பசங்களையும் இந்த ஷோக்கெல்லாம் கூட்டிட்டு வாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சீனா எடுத்து கம்பேரிசன் பண்ணி பண்றேன். லெட் தம் சீ வாட் ரியல் ஆக்டிங் இஸ். நான் இப்படி பண்ணி 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 தான் என்னுடைய பொண்ணு மதுவந்தி ஒரு தீவிர சிவாஜி ரசிகர், அவருக்கு தெரியும். வேற யார் படமும் ஒத்துக்க மாட்டாங்க. என் பேரை நான் மாத்த பாக்குறேன், ஏன்னா இப்ப விஜய் ரசிகனா இருக்காங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்க, வீட்டுல சண்டை நடந்துட்டு இருக்கு, மாறிடுவான் மாறிடுவான். அதுக்கு நீங்க முதல்ல விஜய மாத்தணும். அதாவது அவரை நடிக்க வைக்கணும். நீங்க போதும் அது உங்க ரசனையை உங்க பசங்க மனசுல வளர்த்து விடுங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப அழகா சொன்னார் சார். அடுத்து ஒரு அற்புதமான